அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி மூதாம்பகம் ஸ்ரீ குருபியோ நம. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பாலக்காட்டில் மஞ்சுபரா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஆர்ஜி வெங்கடாச்சலம் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து பெரியவாழ்கிட்ட ரொம்ப பக்தி, பரமபக்தி பெரியவாழ்கிட்ட, ஒரு பெரிய போஸ்டில் இருந்தவர். அப்புறமா பிற்காலத்தில் சென்னையில் செட்டில் ஆனவர். அவர் பெரியவாழ்கிட்ட ரொம்ப பக்தியானவர். எப்பொழுதும் என்ன பண்ணுவார், பிக்ஷாவந்தனம் பண்ணுவார் வருஷா வருஷம். ஒரு தரம் இதை மாதிரி பிக்ஷாவந்தனத்துக்கு போயிருக்கார். 1988 ஒரு தரம் பிக்ஷாவந்தனத்துக்கு போயிருக்கார். அப்போது பெரியவா வந்து கேட்குறா, நோக்கி என்ன சம்பளம் அப்படின்னு கேட்குறா. பிக்ஷாவந்தனத்துக்கு வரிசையில் நின்று இவர் டேர்ன் வரும்போது கிட்ட போகிறேன், நோக்கி என்ன சம்பளம் அப்படிங்கிற உடனே பெரியவா அவர் சொல்கிற தன்னுடைய சம்பளத்தை சொன்னவொடனே, இனிமே பிக்ஷாவந்தனத்துக்கு வரும்பொழுது 2-3 திருமாங்கல் எடுத்து பண்ணிட்டு வா அப்படிங்கிற திருமாங்கல். உடனே இவருக்கு பெரியவா திருமாங்கல் கேட்குறாரு, எந்த சம்பிரதாயத்தில் பண்ணுறது, மனசுக்குள்ளே நினச்சிக்கிற, தெலுங்கா தமிழா ஸ்மார்த்தாளா இல்லை வைஷ்ணவாளா எப்படி என்னன்னு தெரியலையே, தெலுங்கு சம்பிரதாயமா, ஒன்று வேறு வேறுமான திருமாங்கல்யம் இருக்கு இல்லையா. அதனால் அவர் கேட்குறபோது என்னன்னு சொல்லலையே, என்னத்து பண்ணிட்டு வருதுன்னு தெரியலே நிற்க. உடனே பெரியவா, எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் பரவாயில்ல நீ பண்ணிட்டு வா. இவர் மனசில் நினச்சி வெளியில் கூட சொல்லலை, எந்த சம்பிரதாயமாக இருக்கும் அப்படின்னு இவர் மனசில் நினச்சிக்கும் போது பெரியவா எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் பரவாயில்ல, இவர் மனசுக்குள்ளே என்ன பின்னர்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது பாருங்க. எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் பரவாயில்ல நீ பண்ணிட்டு வா அப்படின்னு உத்தரவு பெரியவா அப்படின்னு அவர் கிளம்ப. இவருக்கு ஒரே திகைப்பு தாங்கலை, நாம் மனசில் நினச்சினதே இவருக்கு எப்படி தெரிஞ்சது, என்ன யோசிக்கிற, என்ன சம்பிரதாயமாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிறா பெரியவா. அப்படின்னா பாருங்க இவ்வளோ கரெக்டாக நீ யோசிக்கிறத தான் அப்படின்னு அவர் கேட்டுட்டு போகிறார். 2-3 வருஷம் அப்படியே பண்ணிட்டு வர எத்தனையோ கஷ்டங்கள் அவருக்கும் வாழ்க்கையில் வருது. ஆனால் விடாமல் இந்த திருமங்கல்யம் பண்ணிட்டு வர்றதை மட்டும் நிறுத்தாமல் கடைசி வரைக்கும் பண்ணுறேன். ஒரு தரம் இப்படி கொண்டு வரும்பொழுது ஒரு அம்மா வந்து பக்கத்தில் நின்று பெரியவாழ்கிட்ட ஏதோ கிஞ்சின்னு இருக்காத்தாலே ரொம்ப ஏழையாக தெரியுது. இவரும் வர அந்த அம்மாவும் கேட்டுட்டு இருக்கிறது கரெக்டாக இருக்குது. வா வா வந்துட்டியா வா. இந்த அம்மாவுக்கு பாவம் கஷ்டப்படுறவா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணமா, திருமாங்கல்யம் வேணுமே, இந்த நீ வந்துட்டியே கொடு, உன் கையாலேயே கொடு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு தரம் தன் கையாலேயே கொடுக்குற மாதிரி வந்து தான் அதே மாதிரி அவா வாங்கிட்டு ரொம்ப வாழ்த்திட்டு போனாளாம். எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவில் நான் இந்த திருமாங்கல்யம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன், பெரியவா உத்தரவு அதை மீறக்கூடாதுன்னு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன், எந்த குறையும் இல்லை. ஆனால் என்ன அதுக்கு பண்ணிட்டு வர ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை, நிறைவான வாழ்க்கை, கடைசி வரைக்கும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தேன். என் மனைவியும் சுமங்கலியாக எந்த ஒரு கஷ்டமும் படாமல் போய் சேர்ந்தா. இந்த மாதிரி பெரியவாளுடைய அனுகிரகம் தான் இதெல்லாம். பெரியவா இந்த மாதிரி என்னை பண்ண சொன்னதுனால நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த மாதிரி திருமாங்கல்யத்தை ஏதோ ஒரு ஏழை பொண்ணுக்கு பண்ணி கொண்டு கொடுக்குறோங்கும்பொழுது ஒரு மனசுக்கும் திருப்தியாக இருந்தது. அதே மாதிரி என் வாழ்க்கையும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் மெயினாக எந்த ஒரு ஆரோக்கிய கேடும் இல்லாமல் இருந்தாலாம். அவள் மனைவியும் சரி கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்து சுமங்கலியாக போய் சேர்ந்தா என் மனைவி அப்படின்னு ரொம்ப திருப்தியாகும் அவருக்கு. அதுதான் ரொம்ப திருப்தியாக, ஆரோக்கியமாக என் மனைவி கடைசி வரைக்கும் இருந்து அப்புறமா போய் சேர்ந்தா அப்படின்னு அவர் ஷேர் பண்ணிட்டுருக்கார். அந்த திருமாங்கல்யம் பண்ணி ஏழை பெண்களுக்கு பண்ணி கொடுக்கறதுங்கிறது எத்தனை ஒரு விசேஷமான ஒரு இது தெரியுமா. இந்த மாதிரி ஒரு கஷ்டம் கஷ்டப்படுறவா குடும்பத்துக்கு ஒரு கல்யாணம்னு வந்து கேட்டால், திருமாங்கலத்துக்கு காசு கேட்டால் நம்ம கொடுத்தா அவ்வளோ நமக்கு ஒரு புண்ணியம். அந்த குழந்தைகள் அந்த சின்ன அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற குழந்தைகள் அந்த எந்த கஷ்டத்தில் வந்து கேட்குறா இல்லையா. அதனால் இந்த மாதிரி தர்மங்கள் நிறையா பண்ணுங்க. ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறதோ சரி, ஏழை குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது உதவி பண்ணுறது, இதெல்லாம் பெரியவா சொன்ன ஒரு தர்மங்கள். இந்த தர்மங்கள்லாம் நம்ம காப்பாற்றணும், இந்த தர்மத்தெல்லாம் நம்ம பண்ணணும். நமக்கு பணங்காசு முக்கியம்னு சேர்த்து சேர்த்து வைக்கிறதுல ஒன்றும் இல்லை. இந்த
தர்மம் தான் கடைசியில் நமக்கு வந்து காப்பாற்றும், தர்மம் தான் நம்மளை தலை காக்கும் மாதிரி தர்மம் மட்டும்தான் நம்மளோட வரும். நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி எங்கள் அம்மா எங்கே போனாலும் இந்த பிராமணர்லாம் அந்த பாராயணங்கள்லாம் உட்காண்டா போயிட்டு 300 ரூபா 100 ரூபா இல்லைன்னா கையில் என்ன இருக்கோ 10 ரூபா 10 ரூபாவது எல்லாருக்கும் வச்சு கொடுப்பா. அப்புறம் பணம் எனக்கு ஆயிடுத்துடி எங்கிட்ட கொடுன்னு என்ன கேட்பான். இந்த மாதிரி வச்சு வச்சு கொடுத்துட்டு பணத்தெல்லாம் காலி பண்ணுற, அப்புறம் போகிறத என்ன கேட்குறேன் அப்படிமே. நான் அங்கே வந்து அந்த இடத்துக்கு நான் வந்திருப்பேன், மடத்துக்கு வந்திருப்பேன், அம்மாவும் இருப்பாள், எல்லாம் காலி பண்ணிட்டேன்டி எனக்கு கொடுத்துட்டு போகும்பா. நான் திட்டுவேன், இப்படி கொடுத்துட்டே இருக்கியே வந்து அப்படிம்பேன். அதுக்கு போடி என்னமோ இதெல்லாம் வந்து இந்த பணங்கள்லாம் பணங்காசை தான் தள்ள கட்டின் பொறுப்பான் போக போகிறோமா, இந்த இப்போ கொடுக்குறோமே இந்த தர்மம் தான் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் வரப்போகிறது அப்படின்பா எங்கள் அம்மா. இது மாதிரி கொடுக்குற அந்த தர்மம் தான் நமக்கு கடைசி வரைக்கும் வரும், பணங்காசு வராது, குழந்தைகள் வரமாட்டா, ஆத்துக்கார் வரமாட்டா, கடைசி வரைக்கும் வருது நம்ம பண்ணுற தர்மம் தான். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னமோ நம்ம தர்மம் பண்ணுவோம், இல்லை ஆத்துக்கார் பண்ணுற தர்மத்தை தடுக்காமல் இருக்கணும். ஏன் கொடுக்குறீள் அவ்வளோ அப்படின்னு கேட்காம நிறையா கொடுங்கோ அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஒரு மனைவிக்கு ஒரு அழகு. அதனால் தர்ம பத்தினா அதுதான், தர்மத்தை ஒரு கடவர் கடைபிடிக்கும் பொழுது அதற்கு துணையாக நிற்கணும். அப்படி இல்லையா தர்மத்துக்கு எதிராக கணவர் போகும்பொழுது அந்த கணவரை திருத்தி தர்ம வழியில் போக சொல்லணும். அதுதான் தர்ம பத்தினின்னு பேர். அதனால்தான் இந்த தர்மங்களெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும்னா நாம் வந்து முதல்ல நம்ம வீட்டிலேருந்து நம்ம இதை ஆரம்பிக்கணும். அதனால் எல்லோரும் முடிஞ்சளவுக்கு யாருக்காவது கஷ்டப்படுற வாழ்க்கு உதவி பண்ணுங்க, அது நம்மளை காப்பாற்றும், நம்மளை காப்பாற்றும். நம்ம வந்து உதவி பண்ணுறது வந்து நம்ம யாருக்கோ பண்ணுறோன்னு இல்லை, நமக்கே அது வந்து கடைசி வரைக்கும் நமக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா.